உருவாக்கப்படும் சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலையாலும் நம்மை அறியாமல் நாம் அதன் பாதையில் சென்று விடுவோம். இது இயற்கை நமக்கென உருவாக்கிய வழி. காலச்சுவடுகளில் இன்னொரு ஏடு. இந்தியா சுதந்திரம் பெறும் விளிம்பில் இருந்தது. ஆங்கிலேய அரசு தனது படை வீரர்களை அமைதியாக இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. ஆனால் படை வீரர்களில் சிலர் புறப்படுவதற்கு முன்னர் நமது சிறு ராஜ்யங்களில் இருக்கும் பொக்கிஷங்களை எல்லாம் கவர்ந்து செல்ல முடிவெடுத்தனர். அது மிகவும் விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷம் பிரதாப்கட்டில் இருந்தது. அந்த பொக்கிஷங்களில் நீலமணியும் இருந்தது. உலகத்திலேயே மிகப்பெரிய ப்ளூ டைமண்ட். பிரதாப்கட்டின் அரசர் பீர்சிங் ஆங்கிலேயர்களின் இந்த பேராசை குணத்தை புரிந்து கொண்டார். திடீரென்று ஓர் நாள் புதையலும் நீல வைரமும் இரவோடு இரவாக மறைக்கப்பட்டன. நாட்கள் சென்றது. வெள்ளையர்களும் வெளியேறினார்கள். பிரதாப்கட்டில் நீலமணியும் ஆவிகளும் இருப்பதாக வதந்திகள் பரவின. வதந்திகள் கதையாய் மாறின. அரண்மனை பாழடைந்த மண்டபமானது, முன்பு நாற்புறமும் நகரங்கள் இருந்த இடம் இப்போது பயங்கர காடுகளாக மாறின. பிரதாப்கட்டின் காடுகள் என்றால் மக்கள் நடுங்கினர், பயந்து ஒடுங்கினர். அடிக்கடி அங்கே குதிரை குழம்பொலிகளும் அமானுஷ்ய நிகழ்வுகளும் தொடர்ந்தன. இந்த பயங்கரங்கள் எதையும் அறியாமல் 11 வயதான ராகவ் நகரத்தில் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். ராகவ், ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே திங்ஸ் எப்படி கண்ட இடத்துல போடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். கோ பிக் அப் யுவர் பேக் அண்ட் கீப் இட் இன் யுவர் ரூம் நவ. நில்ல, முதல்ல உன்னோட ரிப்போர்ட் கார்டை கொடு. மாம், பேக்கிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ அம் ஆஸ்கிங் அபவுட் யுவர் ரிசல்ட் ராகவ். கம் ஆன், கிவ் யுவர் ரிசல்ட் ஃபாஸ்ட். ராகவ், திருந்தவே மாட்டியா? ராகவ், மாட்டினடா. ஓ காட் ராகவ், ஒன்லி 52%? எக்ஸாம்ல எல்லா பதிலையும் கரெக்டா எழுதுன என்கிட்ட சொன்ன? படிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டா தான் எழுதிருக்கேன் மாம். ஓ யா, நீ எல்லா ஆன்சரையும் கரெக்டா எழுதிருந்தேனா என்ன மார்க் இது? வை ஒன்லி 52%? திஸ் இஸ் வெரி பேட் ராகவ். உன்னை படிக்க வைக்கணுமே, உன் எக்ஸாம் காக நான் எவ்வளவு லீவ் எடுத்துப்பேன். என்ன இங்க சத்தம்? எவ்வளவு பர்சன்ட்? இதோ நீங்களே பாருங்க. ஓ காட், 52%! லாஸ்ட் டைம் விட அதிகமாச்சே. யூ டோன்ட் லாஃப். லாஸ்ட் டைம் எவ்வளவு? 45. அப்படின்னா இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் 7%. அசோக் ப்ளீஸ், குறுக்க பேசி டாபிக் மாத்தாதீங்க. டீச்சர்ஸ் கிட்ட பேசுறதுல ஸ்கூலுக்கு போறது என்னமோ நான் தான். டீச்சர் சொல்ற எல்லா கம்ப்ளைண்டையும் நான் மட்டும் போய் கேட்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்ச நேரத்துல சிஞ்சுவோட மாமி வந்து இவன் ரிசல்ட் என்னன்னு கேட்க போறாங்க. அவங்க கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? எப்ப வந்தாலும் தான் பிள்ளைய பத்தியே பீத்திக்குவாங்க. திவ்யா, சிண்டு 90% மார்க் வாங்கிட்டு வந்திருக்கா. வாவ், சிண்டு படிக்கிறவன் அவனை விடுங்க. அந்த சுஹானா நம்ம பையன் கிட்ட இருந்து புக்ஸ் அப்பப்ப வாங்கி படிக்கிறவ. அவங்க அம்மா வந்து என்கிட்ட ஸ்வீட் நீட்டி, அண்ணே ஸ்வீட் எடுத்துக்கோங்க, நம்ம சுஹானா 85% எடுத்திருக்கான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யோசி யோசி எனக்கு டென்ஷன் பிபி ஏறுது. நான் இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் சைலண்டா இரு. என்ன சைலண்டா இருக்குது? இவ்வளவு கம்மியா மார்க்ஸ் எடுத்துட்டு ஓ ரிப்போர்ட் கார்டு எங்க காமினா மம்மி பேக் பண்ணிட்டீங்களாங்கறான். இப்ப அடுத்து கேப்பான், மாம் வீடியோ கேம் வெச்சிட்டீங்களான்னு. இனிமே உங்களுக்கு வீடியோ கேம் கொடுத்தா தானே எல்லாத்தையும் தூக்கி வெளில போடலன்னா நான் உன்னோட மம்மி இல்லடா. ஹே, நீ இன்னும் அங்க நிக்கிற? ரூம்ல ரோமாவோ இக்ளோ உனக்கா காத்துட்டு இருக்காங்க. ரோமாவா? ஐ ஹேட் இக்ளோ. அவனுக்கு தாந்தா பெரிய ஆளு நினைச்சு நான் சொல்றது உனக்கு புரியதா இல்ல? பாத்தீங்க, நான் பேசிட்டே இருக்க அவன் படுக்க போய்கிட்டே இருக்கான். என்ன திவ்யா, இவ்ளோ டென்ஷன் எதுக்காக? எனக்கு புரியல. ஏன் பர்சன்டேஜ் பின்னாடி பைத்தியம் மாதிரி அலையற? எல்லா பசங்களும் ஈக்குவலா இருக்கிறது இல்ல. இது ஒண்ணு ரூல் இல்ல. எந்த குழந்தை 90% எடுக்குதோ அதான் லைஃப்ல ஜெயிக்கோங்கறியா? சீ, நீ நினைக்கிற மாதிரி கம்மியா மார்க் எடுக்கிற பசங்க லைஃப்ல ஜெயிக்க மாட்டாங்கனும் இல்ல. போடுங்க, இப்படி சப்போர்ட் பண்ணி பேசி தான் அவன் ஓவர் ஆடுறான். பெரியவனா தான் இன்னும் என்னெல்லாம் செய்வானோ. என்னத்த சொல்றது? டன் டன். ஹே ஆர்மி, உன்னோட இந்த ஹலோ சொல்ற ஸ்டைல ஸ்கூல் முழுக்க ஃபேமஸ் ஆகிட்ட. தட்ஸ் கிரேட் ஆர்மி. முட்டகோசே, வாவ் பர்கர்.
கம்மி தான உனக்கு வாங்கி கொடுத்தாங்க இதே உங்க கிட்ட நான் கேட்டிருந்தேனா ஆர்வி நீ இப்படி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் தின்ன கூடாதுன்னு வாங்க ஆனா உனக்கு மட்டும் 버거 வாங்கி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி நல்லவங்களால எனக்கு செம பூஜை நடந்துது வை எப்பவும் நீங்க வாங்குற கிரேடல உங்கள பாராட்டி என்ன திட்டுவாங்க ரூமோவும் இக்லமும் எப்பவும் ஏ கிரேடே வாங்குறாங்க ஆனா ஆர்வி நீ மட்டும் சே கிரேட் ஏ முட்டகோசே கொஞ்சம் மூச்சு விட்டு சாப்பிடு உனக்கு சிரிக்கவும் திங்கவும் தான் தெரியும் எனிவேஸ் ரோமா ஹவ் ஆர் அங்கிள் அண்ட் ஆன்ட்டி ஆஸ் யூஷுவல் பிஸி இன் தேர் வர்க் ஹே தட்ஸ் மை வீடியோ கேம் நோ டேய் திருப்பி குடுறா நோ ஐ அம் பிளேயிங் நீ இத உடைச்சிடுவ ஐ நோ ஹவ் டு ப்ளே ஐ ஹேவ் 3 வீடியோ கேம் அண்ட் ஒன் இஸ் தி லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐ ஹேவ் 3 வீடியோ கேம்ஸ் ஒன் ஆஃப் தட் இஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்புறையா அத எடுத்து வரல நான் ஆன்ட்டி கிட்டே சொல்லுவ போய் சொல்லுடா என்ன சத்தம் Roma, what happened? Nothing much, auntie. Arvi thanoda video game iglo kitta nu vaangikitta. Arvi, kuda avankitta. Mariyadhiya solren kuda avankitta. No. Raghav, nee pona varsham US poirundhalla. Appa iglo kitta irundha ella video games nee velaiyadnalla. Adala edukkaana avan sonnana? Illa illa. Roma va iglo una evlo valaga paathukitaanga. Nee ye ipdi nadathukura? Arvi, olunga kuda. Roma, Iglu, ரெண்டு பேர் வாங்க டின்னர் ரெடி. And Arvi, நீ போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. All right? ஏதோ சண்டை கேள்விப்பட்டேன். Iglu ஓ அப்பா தீபக்கு நானும் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் அடிச்சுக்கோம் அப்புறம் காலங்கள் போக போக எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஸ்ட்ராங் ஆச்சு இது வரைக்கும் ஒன்னா இருக்கும் நாளைக்கு அங்க தானே போறீங்க பாட்டு கிட்ட கேளுங்க எங்கள பத்தி கதை கதையா சொல்லுவாங்க ரைஸ் வேணுமா கொண்டு வர சார் யா யா ராஜு ரைஸ் எடுத்துட்டு வா ப்ளீஸ் ஏ ரோமா பரவால விடு வேணுங்கறத எடுத்துட்டு வா ஜஸ்ட் லுக் இட்ஸ் ஓகே யூ கேன் ஹேவ் மோர் மேடம் ரைஸ் Thank you Raju. Okay. சாட் வந்து நீங்கலாம் சீக்கிரம் தூங்கிடணும். Why? மார்னிங் சோலங்பூர் போறதுக்கு நீங்க ஃளைட் பிடிக்கணும்ல? Come on guys. Okay dad. Okay. Yes. இங்க பார் ராகவ். ரோமாவும் இக்லூ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்திருக்காங்க. அவங்களுக்கு கிராமத்தை பத்தி எதுவுமே தெரியாது. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அவங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட நீ தனியா இருக்க கூடாது. Okay? Okay. And look நல்ல பசங்களா நடந்துக்கணும் ஓகே பாட்டி கிட்ட இருந்து கம்ப்ளைன்ட் வர கூடாது ஓகே மாம் ராகவ் இக்லு எங்க அவன் டாய்லெட்ல தான் இருப்பான் அத பிரிவானா பேட் பாய் ஓ இக்லு வீணா பாட்டி டென்ஷன் பண்ண கூடாது ஓகே ரோமா யூ ஆர் இன் சார்ஜ் யூ ஷட் நாட் ட்ரபிள் கிரானி ஓகே ஓகே ஹே இக்லு பேக் பின்னாடி வை ஹே இக்லு பேக் பின்னாடி வைக்கனா இக்லு Huh? Auntie, he always carries his bag along. Iglu, in the bag la appadi enna irukku? Nothing. Okay, let's go. Bye. Bye. Bye auntie. Bye. Bye mom. Bye, Bye take care. Bye auntie. Bye. Raghavka, I'm sorry, mom. இனிமே நான் உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டேன். I promise. I love you, mom. I love you too, Raghav. Go now, go. Bye, mom. Bye. நல்ல பையனா இருக்கணும் என்ன? ஏன் சர்மா சார் இந்த ஃளைட் ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வருது எனக்கு எப்படி பா தெரியும் 10 தடவை டைம் கேட்டிட்டு தான் வந்தேன் ஃளைட் வரதுக்கு இன்னும் half an hour ஆச்சுன்னு வெச்சுக்கோ பிரதாப் கட்டோட காட்ட சாய்ந்திரத்துக்குள்ள கிராஸ் பண்ண முடியாம போய்டும் அப்படினா எல்லர்க்கதையும் முடிஞ்சு போய்டுமா என்னையா செய்யறது சர்மா சார் குழந்தைகள் எல்லாம் வந்துட்டாங்க அது அவங்க தானே
நீ ஒரு வேலை செய், சீக்கிரம் வண்டியை திருப்பி நிறுத்தி நான் பசங்களை கூட்டி வரேன். சீக்கிரம் வாங்க. ஹலோ ராகவ். ஹலோ சர்மா. வாங்க, வண்டி ரெடியா இருக்கு. அங்கிள், இது ஃப்ரெண்ட்ஸ் ரோமா. ஏக்லோ. ஹலோ, வாப்பா வண்டியில போய் உட்கார்ந்தே பேசலாம். ஓகே. இதோ வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் உள்ள போய் உட்காருங்க. இந்த பேக்கை பத்தி கவலைப்படாதீங்க, நான் உள்ள வச்சிடறேன். பாக்கே பேக் டோர் ஓபன் பண்ணு. அங்கிள் வாங்க, நீ உட்காருப்பா, நான் பாத்துக்கிறேன். குடு அந்த பேக்கையும் குடு. சீக்கிரம் வெங்கி சர்மா சார், கிளம்பணும், நேரம் ஆயிட்டு இருக்கு. பசங்க உட்காந்துட்டாங்களா? பார்த்து வேகமா ஓட்டு, ஆனா ஜாக்கிரதையா ஓட்டு, பசங்க பயந்துருவாங்க. ரொம்ப லேட்டா வந்து சர்மா அங்கிள் கிட்ட பேசுறீங்களா? அங்கிள் இந்தாங்க பேசுங்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். அதெல்லாம் பத்திரமா வந்துட்டாங்க? ஆமா சார். சார் ஃப்ளைட் கொஞ்சம் லேட்டு சார். ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க சார். எதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. சர்மா இருக்க பயமேங்கிறேன். நானும் ஒரு தடவை பேசுவா, குடுங்க சர்மா சார். ஓட்டு என்னாச்சு? இப்ப ஐயா உங்களுக்கு ஜூஸ் கூட குடுப்பாரு. ஜூஸ் வச்சிருக்கியா? வாவ், சீக்கிரம் இந்த காட்டை தாண்டி. என்ன தம்பி, கவர் கிழிஞ்சிடுச்சா? கவர் இல்ல, ஒருத்தன் காத்தோட பவரை காட்டுறான். பவரை கொடுமைப்படுத்துறானே. What happened? வயிறு கலங்குது. Are you mad? Where are you going? I can't hold anymore. இதெல்லாம் too much. இப்பதானே சாப்பிட்ட, அப்லோட் பண்ண உடனே டவுன்லோட் பண்ணணுமா? என்ன பிரச்சனை ஹிக்லு? என்ன வேணும்? ஒண்ணுல அங்கிள், இவனுக்கு வாஷ்ரூம் போணுமா? வாஷ்ரூமா? ஓகே, கொஞ்சம் நிறுத்துறியா? சர்மா சார், என்னானாலும் வண்டி மட்டும் நிறுத்த கூடாது. என்ன சார், பிரதாப் கிட்ட காட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டோம். உன்கிட்ட பேசலையா? பசங்க கிட்ட கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்ன சொன்னேன்? உன்னையவும் வண்டியை நிறுத்த சொன்னான். இல்ல அங்கிள், வண்டி நிறுத்துறங்க இல்ல வண்டி நாரிடும். முடியாதுப்பா, இது காடு, இங்க சிங்க புலி எல்லாம் இருக்கும். நீங்க பாட்டு கீழே இறங்கி போற நேரத்துல புலி சிங்க வந்து இவனை தூக்கிட்டு போயிருச்சுன்னா என்ன ஆகும்? சரி, அடக்கிக்கிற. சரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க. எப்படியும் போயிடலாம். முதல்ல இந்த காட்டை தாண்டிடும், அதுக்கப்புறம் உன் வேலையை நிம்மதியா பண்ணு. நாள் முழுக்க பாத்ரூம்லயே இருங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூரியனும் மறைஞ்சு போச்சு. பிரதாப் கட் காட்டுக்குள்ள போகும்போது இருட்டிடும். 7 மணி ஆக போகுது. பாக்கே சீக்கிரம் ஓட்டு. பாக்கே வண்டியை நேரா ஓட்டு. சர்மா சார், இனிமே எங்கிருந்து வண்டியை நேரா ஓட்டுறது? இனிமே ஹனுமான் தான் நம்மளை காப்பாத்தணும். என்ன அங்கிள்? எது இதுவரைக்கும் எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுங்க. ஜெய் ஹனுமான், காப்பாத்து. பத்திரமா கொண்டு போய் சேர். பாக்கே என்னாச்சு உனக்கு? பசங்க பயந்துருவாங்க. ஏன் வண்டி நின்னு போச்சு சார்? சர்மா சார், அது தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சார். எங்க போறீங்க? அவசரப்பட்டு வெளியே போகாதீங்க, உள்ளே இருக்க. சர்மா சார், நீங்க மட்டும் வெளியே வாங்க, பார்த்து வாங்க. ஆஞ்சனையா, அனுமந்த ஐயா, என்ன காப்பாத்து. ஜெய் ஸ்ரீராம். உனக்கு வடமால சாத்திர, எங்களை காப்பாத்து. ஜெய் ஸ்ரீராம்.
ஆஞ்சனையா, சர்மா அங்கிள், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 2 minutes பா, நீங்க அப்படியே இருங்க, கண்ணாடி ஏத்திக்குங்க. இது காடு இல்லையா, ஏதாவது மிருகம் வந்துடும். ஓகே. சீக்கிரம் ஆட்டோ. சர்மா சார், ஸ்டெப்னி எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். இன்னி ஏதேதோ சத்தெல்லாம் கேக்குது. ஆஞ்சனேயா, நீதான் தோணை. எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது. ஜெய் ஹனுமான், முடிஞ்சிருச்சு. ஜெய் ஹனுமான், சீக்கிரம் முடி ஹனுமான், முடியா வண்டிய போய் எடியா. ஆச்சனையா, ஹனுமந்தையா, எங்களை காப்பாத்து ஹனுமந்தையா. மனசு பதற ஆரம்பிச்சிருச்சு. பசங்க வேற வரல, அந்த சர்மாவும் போன் எடுக்கல, ராகவுக்கும் லைன் போகல. நீ ஒண்ணு பண்ணு, பாக்கியவுக்கு போன் அடி. 10 நிமிஷமா அதான பண்ணிட்டு இருக்கேன், யாருக்குமே லைன் கிடைக்கல. அம்மா, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லதா போச்சு, என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன். நடக்காதுமா. வாராகம், நல்லா இருக்கு பாட்டி. நல்லா இருக்கியாப்பா. என்னப்பா அது, இவ்வளவு பெரியவனாயிட்ட, ரோமாவோட வளர்ந்துட்டே. சர்மா சார் சொல்லுங்க, வர டைம் ஆகும் தெரிஞ்சிருந்தா முதலேயே போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. இவங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீங்க பசங்களுக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தீங்க, நாங்க ஏர்போர்ட்ல ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தோம். பிளைட் 3 மணி நேரம் லேட்டுமா? அதுவும் இல்லாம பிரதாப் கட்டோட காட்டுக்குள்ள நுழைஞ்சதும் நெட்வொர்க்கும் இல்ல, டயர் பஞ்சர் ஆகி வழியில நின்னுட்டோம். என்ன சர்மா சார், டயர் எங்க தானா பஞ்சர் ஆச்சு? அவன் தானே பஞ்சர் ஆக்குனா. பாக்கே மன்னிச்சிருங்க. எப்படி சொல்வேன், உண்மையிலேயே அந்த ஹனுமானோட கிருபையாலதான் நாங்க எல்லாரும் இங்க உயிரோட வந்திருக்கோம். இல்லனா அவங்க கிட்ட மாட்டி ஒரு வழியா இருப்போம். யார் கிட்ட மாட்டிருப்போம்? ஆவி கிட்ட. ஆவியா? என்ன பாக்கி வீணா உளற? நீங்க டயர்டா இருப்பீங்க, எல்லாரும் மேல ரூமுக்கு போங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் போய் உங்களுக்கு எல்லாம் சாப்பிடறதுக்கு ரெடி பண்றேன். போங்க 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 போங்க. புத்தி மழுங்கி போச்சு அவனுக்கு. பசங்க கிட்ட போய் ஆவின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒன்னாலும் நானும் திட்டு வாங்கினேன். வாயா. நினைச்சான். I have read in comics. நிறைய படத்துலயும் பாத்திருக்கேன். சரி பாட்டி, நீங்க பேய் பிசாசு பாத்திருக்கீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பேய்னு இல்லவே இல்ல. அது இருக்கட்டும் பாட்டி, முதல்ல போன்ல உங்ககிட்ட பேசினப்போ ஒண்ணு கேட்டனே. சைக்கிள்ஸ் மறக்காம வாங்கிட்டேன். அதுவும் ஒண்ணு இல்ல, 3 சைக்கிள்ஸ் உங்களுக்காக வாங்கிருக்கேன். ரியலி? எங்க இருக்கு பாட்டி? அதெல்லாம் கரேஜ்ல இருக்கு. ஜூஹி கிட்ட சொல்லிருக்கேன், நாளைக்கு மார்னிங் நீங்க 3 பேர் எடுத்துக்கலாம். தேங்க்யூ பாட்டி. Thank you, Patti Ma. I love you. I love you too, Raghav. சரி, எல்லாரும் படுத்து தூங்குங்க. Good night. Okay. Good night. Good night. Good night, Ruma. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, பேய் பிசாசுன்னு எதுவும் கிடையாது. பேய் இருக்கா இல்லையான்னு நாளைக்கு பொழுது விடிஞ்சோன தெரிஞ்சுக்கலாம். எப்படி? என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஃப்ரெண்டா? யாரு? யாரோவா அலி என் பேரு.
யோ மொட்டே, நீ என்ன விரட்டுறியா? உன்னால முடியாது. நீ யாரு என்ன தடுக்கிறதுக்கு? ஏய், நீ ரொம்ப சவுண்ட் விட்ட. உன்னை தூக்கி போட்டு பட்டுன்னு உடைச்சிருவேன். என்ன பட்டுன்னு உடைச்சிருவியா? ஏ ஸ்லேட் மண்டையா, பெரியவனா இருக்க, அதான் சும்மா விடுறேன். வீட்டுக்குள்ள இருக்க, அதான் இப்படி சீன் போடுறேன். கிராமத்து பக்கம் வந்தா கல் எடுத்து உன் மண்டைய உடைச்சிருவேன். அப்படின்னா நீ போக மாட்டியா? முடியாதுன்னா முடியாது. இப்ப நான் ராகவ பாத்தே ஆகணும். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது? உன்ன ராகவ பாக்க மாட்டான்டா. ஏய், ஒழுங்கு மரியாதையா பேசு. உனக்கு அவன் முதலாளிதான், எனக்கு அப்படி இல்ல. ராகவ் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. இடத்த விட்டு நவறியா இல்லையா? பாட்டி வந்தாங்கன்னா பேசிய கொன்னுடுவாங்க. அவனை விடுங்க. என்ன மொட்டை சார், என் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுதா? போன்னு சொன்னா போக மாட்டேங்கிறாரு. பாட்டி இவனை பார்த்தாலே திட்டுறாங்க. கோயிலுக்கு போனவங்க திரும்பி வர நேரம் ஆயிடுச்சு. அவங்க வந்து இவங்க இருக்கிறத பாத்தாங்கன்னா. ஜோகி அங்கிள், நீங்க உள்ள போங்க. எப்படி இருக்காளி? சூப்பரா இருக்க. என்ன ராகவ், உன்னை பாக்கலான்னு வந்தேன். அவரு தடுத்து நிறுத்தி ராகவ் உன்னெல்லாம் பாக்க மாட்டான்னு சொன்னாரு. ஒரு தடவையாவது நான் இங்க வந்துட்டு உன்ன பாக்காம போயிருக்கனா? யார் இந்த புதுமுகம்? இது ரோமா, இவன் இக்லோ. பய என்ன தூண் மாதிரி இருக்கான். தின்றது மட்டும்தான் வேலையா? கூட யாரு இழந்த பழம்? இழந்த பழமா? இவங்க ஓசிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. தோராயாவோட ஊர்ல இருந்தா? தோராயா? அவரு யாரு? அது ஒரு மொட்டை குரங்கு. எப்ப அவன் இங்க காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து மொத்த கிராமத்துக்கும் டென்ஷன் தான். அவனும் இந்த புலி மூட்டை சைஸ்லதான் இருக்கான். Look at the kind of friend he has. Dirty fellow. Hello, Peter sir. தமிழ் தெரியாதா? அது சரி, இவங்க ஏன் இந்த ஊருக்கு வந்தாங்க? ஹாலிடே என்ஜாய் பண்ண வந்திருக்காங்க. ஹாலிடேவை கொண்டாடுறதுக்கா? அதுவும் கிராமத்துக்கா? உன்ன மாதிரி குரங்கு இங்க நிறைய இருக்கு. நீ ஏன் வந்த? What did he say? ஏ சேப்பங்கிழங்கு, மங்கின்னு சொன்ன. அமெரிக்கன் மங்கி. Dirty boy. That's why I don't like India. இந்தியன்ஸ்க்கும் உன்ன மாதிரி அமெரிக்கன் மங்கிய பிடிக்கிறதே இல்ல. That's why I wanted to go to Disneyland. Hey Glo, wait, come back. குரங்கு கோச்சுக்கு தான். எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவியா? அவங்கிட்ட சாரி கேளு. சரிதான், சாரி. ராகவ் சொல்றான் தான் மன்னிப்பு கேட்டேன். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. ஆமா இக்லோ, அல ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். How can he say he's a nice fellow? இவனோட பேச்சு சரியில்லை. சரி, இனிமே நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். போதுமா? கோழி மாதிரி மன்னிப்பு கேக்கட்டா? கொக்கரக்கோ, கொக்கரக்கோ. போதுமா, இன்னும் கேக்க வா. போதும் கோழி, எழுந்து வா. விளையாடுனது போதும். ஏன் கூட வாங்க, வாங்க, வாங்க. இப்ப நான் உங்களுக்கு குடுக்கறத பாத்தீங்கன்னா உங்க இதய சந்தோஷத்துல குதிக்கும். இதுதான் அது. வாவ், சைக்கிள்ஸ். இத இப்பவே நீங்க ஓட்டலாம். அதுக்கு முன்னாடி அந்த பையல இங்க இருந்து விரட்டுங்க. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு சில்லுன ஒரு ஜூஸ் எடுத்து வா. அட, ஜூஸ் தானே வேணும். போன வகத்துல இப்ப கொண்டு வரேன். இருக்க. நான் எங்க உட்காரது? சும்மாத்துல நின்னுட்டு வா, கிராமத்துல போய் கேரியர் செட் பண்ணிக்கலாம். சைக்கிள் எடுக்கிறதுக்குள்ள சாயங்காலம் ஆயிரம் போல இருக்கு. காணோம், வெளியே போகாதீங்க. சொல்ல புரிஞ்சுக்கீங்க? அவனுக்கு ஒரு விஷயம் கேக்கணும். கேளு. இங்க பேய் இருக்குங்கறாங்களே,
அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நேத்து ஏர்போர்ட்ல இருந்து வந்தமா வர வழியில கார் நடுக்காட்டுல வந்தப்போ குதிரை கணக்கிற சத்தம் கேட்டது. இங்க வண்டியோட டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. காட்டு பகுதியிலயா? வண்டியோட டயர் பஞ்சர் ஆனதும் டிரைவர் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்டாரு. அங்குளும் பயந்துட்டாரு. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. அப்ப காட்டுல இருந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு ஆள் எங்க கிட்ட வந்தான். கார் கண்ணாடியே வேகமா தட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆனா டிரைவர் வண்டியை ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்தாரு. நீங்க அத பாத்தீங்களா? எத? பேய். பூதத்தை. I don't believe it. இந்த பேய் கோஸ்ட் எதுவுமே நிஜம் இல்ல. அலி, நீ எப்போது பேய் பாத்திருக்கே? ஒரு தடவை கூட பார்த்தது இல்ல. ஆனா கிராமத்துல நிறைய பேர் பேசிக்கறாங்க. அதுவும் அந்த வெள்ளக்கார குரங்கு இங்க வந்ததுக்கு அப்புறம்தான். ஹேய், நான் உன்ன பத்தி சொல்லல. Then why did you say English monkey? அவனை ஒரு தடவை சந்திச்சனா நீ அப்படிதான் கூப்பிடுவ. அவனை எல்லாரும் தோரை ஐயாண்டா கூப்பிடுவாங்க. ஓகே, அவேதுக்கு எங்க வந்திருக்கான்? அவன் ஏதோ புதையில தேடிக்கிட்டு இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்க. இங்க இருக்கிறவங்க நலத்தையும் அடிச்சு புடுங்குறானா? வாய் தெரியல. அந்த புதையில தேடுறதுக்காக அதை வாங்குறான். ஓ, சோ நீயும் பேய் எல்லாம் பார்த்தது இல்ல? மத்தவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாதானே இப்ப என் கண்ணுக்கு தெரியறதுக்கு? சீ, I was right. பேய் பிசாசு இருக்கும்னு எனக்கும் தோணல. அப்புறம் எதுக்கு இந்த கிராமத்துக்காரங்க பயப்படுறாங்க? பத்தாததுக்கு என்னெல்லாம் பேசுறாங்கன்ற. பேய் பிசாசுக்கு பெரிய பெரிய கையெல்லாம் இருக்குன்றாங்க. பெரிய பல்லு கூட இருக்குன்றாங்க. அந்த பேய் என்னதான் சாப்பிடும்? பர்கர். ரியலி? He too likes burger. அப்ப பர்கரோட சேர்த்து இவனிய சாப்பிடணும்னு சொல்லு. இதான் என்னோட கிராமம். இதான் கிராமத்தோட மார்க்கெட். ஓ, அஸ்லாம் அலைக்கும் அப்துல் மாமா. வாலைக்கும் அஸ்லாம். எப்படி இருக்க? நல்லா இருக்க. இவங்க யாருன்னு சொல்லலையே? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அமெரிக்கா? அப்படியா? இவங்க வெள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்க. இல்ல அங்கிள், இவங்க வெள்ளக்காரங்க இல்ல, இவங்களும் இந்தியன்ஸ் தான். என்ன ஓப்பா, நான் இந்த ஊரு அந்த ஊருன்னு பிரிச்சு எல்லாம் பாக்குறது இல்ல, மதத்தையும் பாக்குறது இல்ல. இதெல்லாம் கொள்ளை அடிக்கிறவங்க பண்ண வேலை. அடடா, ஆரம்பிச்சிட்டாரா? முடிக்க மாட்டாரு. நாங்க எங்க கடவுளை வணங்குறோம், நீங்க உங்க கடவுளை வணங்குறீங்க. இந்த மதம் கட்டுப்பாடெல்லாம் மனிதர்களால உருவாக்கப்பட்டது. மாமா, நியூ சைக்கிள், சீக்கிரமா கேரியரை வச்சு விடுங்க. வச்சு குடுக்கறேன்ப்பா, வச்சு குடுக்கறேன். அங்கிள், எவ்வளவு பணம் கொடுக்கணும்? உனக்கு எவ்வளவு சரின்னு படுதோ அவ்வளவு கொடு. அதுவும் இல்லாம இந்த கேரியர்ல அலி உட்காருவான், அப்படித்தானே? கரெக்டா சொல்றீங்க. ஆனா இதுல ஃபிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அதுல ஃபிட் பண்ணவா? அது ஓகேதான், சீக்கிரம் பண்ணி கொடுங்க. சரி, சீக்கிரம் வண்டியில கேட்டுங்க. அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாவை தூக்கிட்டு போறாங்க. முதல்ல சொன்னல, அவங்க எங்க நிலத்தை கேக்குறாங்க. அப்பா அத விக்கலன்னு சொல்லிட்டாரு. அழாதப்பா. மூணு நாளைக்கு முன்னாலையும் எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் ரொம்ப அடிச்சிருக்காங்க. அப்பா, நீ டென்ஷனாக தாலி, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருந்தா இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்காது. எத்தனையோ பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, பதிலுக்கு அவங்க ஆக்ஷனே எடுக்கல. என்ன பண்றது? போலீஸ் அவங்களோட பக்கம் தான் இருக்காங்க. இங்க பாரு அலி, உங்க அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லுவோம். வா அலி. சி, நீ அழமரு, வீட்டுக்கு போய் எனக்கு ஃபோன் பண்ண, நான் பாட்டி கிட்ட இதை பத்தி பேசுறேன். ஓகே, வாப்பா. மார்க்கெட் பக்கம் போகாதீங்கன்னு உங்க மூணு பேர்கிட்டயும் சொன்னேன்ல, அப்படியும் போயிருக்கீங்க. அதுவும் அந்த அலி எவ்வளவு மோசமா நடந்துக்கிறான், அவனையும் கூட்டிட்டு போயிருக்கீங்க. பாட்டி, இனி ஒழுங்கா பேசுவேன்னு அவன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கான். போட்டுக்கூடாது. அந்த அலியோட அப்பாவுக்கு ஏதாவது கஷ்டம்னா அவர் போலீஸ் கிட்டயோ இல்ல கோர்ட்டுக்கோ தான் போனோம். போலீஸுக்கு எல்லாம் தெரியும்னு அப்துல் அங்கிள் தான் சொல்றாரு. அப்படியே அவங்க எதுவும் செய்யறது இல்லையா? அதுக்கு நாம என்ன செய்யலாங்கற? ஏதாவது பண்ணனும். ஒளிர நிலத்தை அடிச்சு வாங்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி வாழ்வாங்க? யாரோட நிலத்துக்கு பிரச்சனை வருதோ அவங்க யோசிக்கட்டும், நாம தலையிட கூடாது. ஒண்ணு சொல்லட்டுமா முதலாளியம்மா? அந்த வெள்ளக்கார துற அநியாயமா நிலத்தை வாங்குறது இல்ல, இடத்துக்கு ஏத்த மாதிரி பணத்தை தந்துட்டு உழைச்சவங்களுக்கு ஊதியமா குடுக்கறாரு. கேள்விப்பட்டேன் ஜுஹி, அதனாலதான் கிராமத்து பிரச்சனைக்கு நான் போறதே இல்ல. ராகவ், இனிமே நீங்களும் அலிகிட்ட இருந்து விலகியே இருங்க. மூணு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கீங்க, விளையாடுங்க, ஊர் சுத்துங்க, சாப்பிடுங்க. நீங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிடணும்.
ஜுகி, உனக்கு தான் சொல்றேன், பசங்களை தனியா விடாதேன்னு. படிச்சு படிச்சு சொன்னாலும் உனக்கு அறிவு வராதா? அடுத்த தடவை இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த நிமிஷமே உன் வேலை போயிடுச்சு நடத்தும். நல்லா சாப்பிட்டீங்க இல்லையா? இப்போ உங்க மூணு பேருக்கும் நான் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வரேன். கன்ஃபார்மா நாளைக்கு உங்க வேலை அவுட்டு ஜோகி சார். Dear grandfather, I will fulfill your dream. Gajraj, solunga thoraiya. Perfect ah badal solu paakala. Idha Kevin Coops. Idha Pratapgarh kaatla last 2 years ah. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க சார்? இங்க மறைஞ்சிருக்கிற புதையில நோண்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. யூ ஃபோர்ஸ் ஏன் இந்த புதைகள் இவ்வளவு தேடியும் கிடைக்காம இருக்கு? இத்தனை நாளா இந்த பிரதாப் கட்ட சுத்தி இருக்கிற பூமியும் அங்க இருக்கிற எல்லா பாமையும் தோண்டி பார்த்தாச்சு, பட் இங்க ஒண்ணுமே கிடைக்கல. தோரா, நம்ம மண்டை மாதிரி வழவழன்னு இருக்க தவிர இந்த ஊர்ல வேற எதுவுமே இல்ல. இருக்கு, இங்க புதைகள் இருக்கு. கிராண்ட்ஃபாதர் டைரியில எல்லாமே எழுதியிருக்காரு. கர்னல் ஜார்ஜ் காம்ஸ், அவர் தான் என் கிராண்ட்ஃபாதர். பிரிட்டிஷ் ஆர்மில பிரேவ் ஆபீசர், இங்க தான் பிரதாப் கட்ல தான் இருந்தார். He told me இங்க வேல மதிக்க முடியாத ப்ளூ டைமண்ட்ஸ் மறைஞ்சிருக்கான், நீல வைரம். ஆனா இங்க வாழ்ந்த ராஜா வீர் பிரதாப் சிங் ப்ளூ டைமண்டோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய ட்ரெஷரை ஏதோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காரு. ஆனா அதை கண்டுபிடிக்கிறது முடியாத காரியமாக்கிட்டாரு. பல நாள் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் என் கிராண்ட் ஃபாதர் சோர்ந்து போய் வெறும் கையோட ஊருக்கு திரும்பிட்டாரு. ஆனா இந்த கெவின் கூம்ஸ் வெறும் கையோட திரும்பி போறதா இல்ல, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ப்ளூ டைமண்டும் அந்த ட்ரெஷரும் எனக்கு நிச்சயமா கிடைக்கும். That day, I will be the richest man in the world. I promise you. நீங்க பண்ற சர்வீஸ்க்கு பிரமாதமான கிஃப்ட்ஸ் இருக்கு. Okay, go now. இங்க மறைஞ்சி இருக்கிற குகை எங்கன்னு நீங்க தேடணும். இங்க பிரதாப் கட் காட்டுல நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல தான் அது இருக்கணும். Go now. ஹலோ. ஹலோ ராகவ். அப்பா இன்ன வீட்டுக்கு வரல, அம்மா ரொம்ப அழறாங்க. என்ன பண்றது ராகவ், எனக்கு பயமா இருக்குடா. நீ தான் ஏதாவது செய்யணும், உதவி செய்யடா. நீ டென்ஷன் ஆகாத, நம்ம கால்ல ஏதாவது பண்ணலாம். நீ முதல்ல போய் உங்க அம்மாவை பாத்து, அவங்க முன்னாடி அழாத. ஓகே, பை. Now what? அலியோட டாடி எங்க வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு நாம தான் தேடணும்னு நினைக்கிறேன். இல்ல, இதெல்லாம் விலக்காரங்க பண்றதுனா அவங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. பட் பாட்டி மா ஹஸ் டோல்ட் அஸ் நாட் டு கோ அவுட். பாட்டி கோயிலுக்கு போட்டோம், அப்புறம் கிளம்பலாம். அந்த கேங் கிட்ட நாம மாட்டிக்கிட்டோம்னா பி பாசிட்டிவ் ரோமா. இது பாரு, என்னன்னு சொல்ல பெண்ணு. இது தொட்டுட்டு சொல்ல. நீ உண்மையிலே கிரேட்ரா. ஷாக்கிங் பெயின். அந்த பேக்ல இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. தொட்ட அப்புறம் கெட்டான் அர்த்தம். இப்ப தூங்கிடலாம், இதெல்லாம் பாட்டி கேட்டாங்க, மொத்த பிளான் வேஸ்ட் ஆயிடும்.
குட் நைட். குட் நைட். சைக்கிள் அங்க மறைச்சு வச்சிடலாம். வாங்க மெதுவா வைங்க வைங்க. கண்ணு எங்கடா வச்சிருந்தீங்க? ஓ ஐயே. ஒருத்தர் மாட்டிக்கிட்டா கூட நம்ம கதை முடிஞ்சது. இப்ப உள்ள போறதுக்கு வழி எங்க இருக்கு? அங்க ஒரு ஜன்னல் இருக்கு பாரு. பட் இட்ஸ் டூ ஹை. பிரமிட் பண்ணி ஏறலாம். எஸ் இக்லு என் முதுகுல ஏறு. மீ பக்கத்துல நானும் வரேன். டேய் எதுக்குடா வீழ்ந்தானே? இன்னொரு காலம் அவ்வளவுதான். வாய் மூடு. பரவாயில்ல ஏறு. ஓ ஒரு மாசம் சாப்பாடு மூணு வேளையில சாப்பிட்டுவான் போல இருக்கு. பாறாங்கல்ல மாதிரி இருக்கா. ரோமா யாரா வந்தாங்கன்னா சொல்லு. ஓகே டேய் சீக்கிரம் ஏறி தொலடா. நாங்க பூமிக்குள்ள போய் சீக்கிரம் ஆகட்டும். ஓகே என்னடா படம் பாக்குறியா? வாட் ஹேப்பன்ட்? ஐ காண்ட் சீ எனிதிங். முள்ள பயங்கர இருட்டா இருக்கு. சரி கீழ வா. கம் டவுன். டைரக்டர் வாசல் வழியா போயிடலாம். மொட்டை தலைய கையில துப்பாக்கி எல்லாம் இருக்கு. இருந்தா என்னவா? நம்மள அவ என்ன பண்ணிடுவா? கம் ஆன் கைஸ். காட்டுக்கு
இந்த கதவை திறக்கிறதுக்கு வழி எனக்கும் புரியல. One minute, I have a plan. Fingerprints are on 0, 9, 4, and 2. 2, 4, 9, 0. 2, 4, 9, 0. 4, 0, 2, 9. 4, 9, 2, 0. Yes! Wow! Wrong here. Something illa. Motta thingyo inga prachana da. Inga yedumo illa. Vanga, ya appa poi thedla. Hey, konja nilla. Ninga yaaru? Ah! Ee ivu thikkuvaada. தெரியல அந்த துறையோட டைரி நினைக்கிறேன். கூட ஏதோ ரூட் மேப் இருக்கு. விடு போல வாங்க. என்ன ஏமாத்துறவனை தூளாக்கு.
இதான் என்னுடைய வேத வாக்கு. என்னை ஏமாத்திட்டு எங்கடா ஓடுறீங்க? நில்லுங்க. என்னாச்சு? பிரதாப் கட்டோட காடு இது. திரும்ப வர சான்ஸே கிடையாது. டைரி நிச்சயமா கிடைக்கும். இதுதான் என் திட்டம். விடுகிற வரைக்கும் காட்டுக்கு அந்த பக்கம் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பொழுது விடுந்த உடனே காட்டுக்குள்ள நுழையிறோம். டைரியோட நம்ம வெளியே வரோம். அவ்வளவு ஈஸியா எடுத்துருவியா? அந்த பசங்க திறமையை பார்த்தல, நாளைக்கு எப்படி ஓட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அவங்க பேய் கிட்ட இருந்து தப்பிச்சாதானே? தண்ணி வேணும். என்னடா இப்படி காட்டுல மாட்டிக்கிட்டோம்? இவ்ளோ இருட்டா இருக்கே. பெரிய பெரிய ப
பல்ல இருக்குன்னு என்கிட்ட சொன்ன, பெரிய கை வேற இருக்குன்னு. அப்படிதான் கிராமத்திலயும் சொன்னாங்க. பயந்துட்டீங்களா? இப்படி யாராவது ஒரு நாள் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரியே வந்துட்டீங்க. எத்தனையோ வருஷம் இதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப என் ஆசை நிறைவேற போகுது. இப்ப எங்களை சாப்பிடுவீங்களா? அந்த பேக் என்கிட்ட கொடு. முடியாது, இந்த பேக்ல ஒண்ணும் இல்ல. போய் சொல்றேன். நல்ல பசங்க போய் சொல்லவே கூடாது. என்கிட்ட மறைக்க பாக்காதீங்க. என்னது? அந்த பேக்ல வரைபடம் இருக்கு. இருக்குல்ல, அந்த வரைபடத்தை கொடு. ஆனா அந்த வரைபடம் துரைக்கு சொந்தமானது. அவர் தேடும் போது அது கிடைக்கலன்னா என் அப்பாவை கொன்னு போட்டுருவாங்க. அன்பா கேட்ட கொடுக்க மாட்டீங்க. இதை தேடித்தான் போராடிக்கிட்டு இருந்தேன். இது உங்களுக்கு கிடைக்காது. என் அப்பாவை காப்பாத்தியது எனக்கு வேணும். பயமா இருக்கு, என்ன இறக்கி விடுங்க. சொன்னா கேளுங்க, கீழே இறக்கி விடுங்க. இறக்கி விடுங்கன்னு சொல்றல்ல. கிடைச்சிருச்சு. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், இறக்கி விடுங்க. தயவு செஞ்சு இறக்கி விடுங்க. எனக்காக நீங்க ஒரு முக்கியமான வேலை செய்யணும். பட் நாங்க என்ன வேலை செய்யணும்? நீங்க தான் ஆவியாச்சே, உங்களால எந்த வேலையும் செய்ய முடியும். உங்களுக்கே சக்தி இருக்கும் போது நாங்க எதுக்கு? அந்த உண்மை எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னால முடியாத ஒரு வேலைய உங்களால தான் செய்ய முடியும். என்னோட உத்தரவு இல்லாம நீங்க எங்கேயும் போக முடியாது. முதல்ல நீங்க பயப்படுறத நிறுத்துங்க. உங்களை புண்படுத்துறதுக்காக இங்க வரல. நீங்க போயிட்டீங்கன்னா அலியோட அப்பாவை எப்பவுமே காப்பாத்த முடியாது. பிரதாப்கட்ல உள்ளவங்க அனுபவிக்கிற அநியாயத்துக்கும் முடிவும் கிடைக்காது. நான் இங்க உள்ளவங்களுக்கு அவங்க பொக்கிஷத்தை திருப்பி கொடுக்கணும். அவங்களுக்கு உரிமையானதை காக்கணும்னு நினைக்கிறேன். என்னது, என்ன சொல்றீங்க? எல்லா உண்மையும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு உதவி செய்வேன்னு மனப்பூர்வமா நீங்க வாக்கு கொடுக்கணும். அப்புறம் நீங்க அலியோட அப்பாவை விடுதலை பண்ண உதவி செய்வீங்கல்ல? நீங்க மட்டும் எனக்கு இந்த உதவி செஞ்சா அவரும் விடுதலை ஆயிட்டாருனே அர்த்தம். எப்படி? நீங்க மட்டும் புதையல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பிரதாப் கிட் மக்களுக்கு சொந்தமான பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிடும். உன் ஒருத்தர் அப்பா மட்டும் இல்ல, பாவப்பட்ட எல்லாரும் வெள்ளக்காரன் கொடுமையில இருந்து தப்பிச்சிடலாம். பிரதாப் கட் மறுபடியும் ஒளிமயம் ஆயிடும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. பானு பிரதாப் சிங். நீங்க செத்து போய் பேய் அழையறேன்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க. நான் இப்ப ஆன்மாதான். ஆனா அந்த காலத்துல பிரதாப் கட்டோட சேனாதிபதியா இருந்தேன். உயிரோட இருந்த நீங்க ஏன் பேய் அழையறீங்க? நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, அதனாலதான். வாக்குறுதியா? நீங்க எதை பத்தி சொல்றீங்க? நீலமணியையும் பிரதாப் கட்டோட செல்வத்தையும் காப்பேங்கிற வாக்குறுதி. நீலமணியா? ஆமா, நீலமணி தான். அது கோஹினூருக்கு இணையான விலை மதிப்புள்ள பொருள். கோஹினூருங்கிற பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம், புக்லயே படிச்சிருக்கோம். என்ன கேள்விப்பட்டீங்க? அதான், அது உலகத்திலேயே விலை உயர்ந்த டைமண்டா. இந்தியால இருந்தத வெள்ளக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப கரெக்ட். அவங்க நீலமணியை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. ஆனா ராஜா வீர் சிங் குறுக்கு நின்னதால வெள்ளக்காரங்களால முடியல. ராஜா வீர் சிங்கா? இந்த பிரதாப் காட்டோட ராஜாவா இருந்தாராம்.
இங்க உண்மையிலே ட்ரெஷர் இருக்கா? இருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னால் நடந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து திரும்பிக்கிட்டு இருந்த நேரம் ஆங்கிலேய படையில இருந்த சில ஆபீசர்ஸ் பேராசையால இந்தியாவுக்கு சொந்தமான புதையலை கொள்ளையடிக்கணும்னு நினைச்சாங்க. அந்த சமயத்துல பிரதாப்கட் இலாக்காவில் ஒரு வெள்ளக்கார ஆபீசர் இருந்தான், கர்னல் கோம்ஸ். அவன் நீலமணியையும் பொக்கிஷத்தையும் கொள்ளையடிக்கணும்னு நினைச்சான். அதுக்காக பிரதாப்கட் மேல போர் நண்பர்களும் பிரதாப் கட்ட சுத்தி வளைச்சிட்டாங்க. எதிரிகள் பட துப்பாக்கியால இவங்களை நோக்கி சுட ஆரம்பிச்சது. அரச மாளிகையில இருந்த வீரர்களும் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு பக்கமும் அழிவும் சேதமும் தொடர்ந்துகிட்டே அரசரும் நானும் எங்க வீரர்களோட சேர்ந்து ரொம்ப தீவிரமா வெள்ளைக்காரங்களை அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருந்தோம். அப்ப அரசர் குண்டடிபட்டு சாஞ்சாரு. நான் அரசர மாளிகைக்குள்ள தூக்கிட்டு போனேன். அவருக்கு பலமா காயம் பட்டிருந்தது. பானு பிரதாப் சிங், அரசே நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. அரசே நீங்க பதட்டப்படாம இருங்க. நம்ம வீரம் மிகுந்த சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்பாங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் விழாவை நாம எல்லாரும் ஒன்னா கொண்டாடலாம். இப்ப நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த வரைபடத்துல நீலமணி இருக்கிற இடத்துக்கு போற வழி இருக்கு. நீலமணியும் புதையலும் மக்களுக்கு சேர வேண்டியது. அவங்க நன்மைக்காக தான் பயன்படணும். நீ அதை செஞ்சு முடிப்பேன்னு இப்ப எனக்கு வாக்கு கொடு. அரசே நான் சத்தியமா சொல்றேன், என் கடமைய என் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றி காட்டுவேன். நீலமணியையும் காப்பாத்தியே தீருவேன். வரைபடத்தை காப்பாத்த நான் அந்த குதிரை மேல ஏறி புறப்பட்டேன். ஆனா அந்த ஆங்கிலேய ஆபீசர் என்ன பார்த்துட்டான், என்ன பின்தொடர்ந்து வந்தாங்க. நான் முழு மூச்சோட போராடி பார்த்தேன். பிரதாப் கட்டோட இந்த காட்டுலதான் அவங்க நாலாப்புறமும் என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. அந்த வெள்ளக்காரன் வரைபடத்தை எங்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். அப்ப அது ரெண்டு துண்டா கிழிஞ்சிருச்சு. பாதி வரைபடத்தோட பள்ளத்தாக்குல விழுந்து இறந்துட்டேன். பாதி வரைபடத்தோட அன்னையிலிருந்து இந்த காட்டுக்குள்ள நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர் இங்க வருவாங்க, என் சபதம் நிறைவேற உதவுவாங்கன்னு நினைச்சேன். அப்பதான் எனக்கு முக்தியும் கிடைக்கும். கோஸ்ட் அங்கிள், இப்ப நாங்க உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்ன என்னன்னு கூப்பிட்ட? கோஸ்ட் அங்கிள், மறுபடியும் சொல்லு. கோஸ்ட் அங்கிள், பிரதாப் கட்டோட சேனாதிபதி பானு பிரதாப் சிங்கா இருந்தனா இப்ப கோஸ்ட் அங்கிளா மாறிட்டேன். இனிமே நீங்க தான் நீலமணியையும் பொக்கிஷத்தையும் தேடணும். நாங்க எப்படி அதை தேட முடியுங்கிறீங்க? அத பத்தி நான் சொல்றேன். சொல்ற நீங்களே போய் எடுத்துக்கலாம்ல. அத பண்ற சக்தி எனக்கு இல்ல. என்ன, நான் ஒரு ஆத்மா. அத செய்யற சக்தி மனிதர்களுக்கு தான் இருக்கு. அதுவும் தைரியமான புத்திசாலியான நல்லவங்களால தான் முடியும். உங்க நாலு பேருக்கிட்டயும் அந்த திறமை இருக்கு. அங்கிள் எவ்ளோ நல்லவர்ல, ஜனங்க நல்லதுக்காக உயிரை பத்தி கவலைப்படாம போராடி இருக்காரு. பேராசை இல்லாம ரொம்ப தைரியமா கெட்டவங்களோட போராடி இருக்காரு. அங்கிள் நான் உங்க சைடு தான். ஆமா, வீட்டு உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்ல குழந்தைங்க. வாட் கோஸ்ட் அங்கிள், இக்லோ எங்க போனாலும் அங்க இருந்து எதையாவது திருடிட்டு வந்துருவான். இவன நம்பி அனில்மணி எடுத்துட்டு வர சொல்றீங்க? சுற்ற போறான் கோஸ்ட் அங்கிள். இவன் கேட்டு பார்த்து பேசுவா. ஏ உபி போன புளியங்கொட்டை, இப்ப நான் உன்னை திட்டனா? கேட்டீங்களா கோஸ்ட் அங்கிள், கேட்டீங்களா? நாளைக்கு காலையில சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுற இடத்துக்கு நீங்க வரணும். Now what happened? I'm feeling hungry. இக்லோ இது நடுக்காடு. இங்க தின்றதுக்கு எதுவுமே கிடைக்காது. எல்லாமே கிடைக்கும். சாப்பாடா?
என்ன வேணும் உங்களுக்கு? I want pizza and burger. அப்படினா என்ன? இக்லு, he doesn't know what is pizza. அங்கிள் காலத்துல பிட்சாங்கற வார்த்தை கூட இருந்திருக்காது. அங்கிள், எது முடியுமா கொடுங்க. நல்ல உணவையே கொடுக்கறேன். சாப்பிடுங்க, போங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லா சாப்பிடுங்க, வயிறு முட்டை சாப்பிடுங்க. நீ தூங்கணுமா? காட்டுல எப்படி அங்கிள் தூங்க முடியும்? இது வரைக்கும் நீ இப்படி தூங்கி இருக்கவே மாட்டேன். Thank you, Ghost Uncle. Ghost Uncle, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவா? நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல கோஸ்ட். என்னாச்சு, உனக்கு தூக்கம் வரலையா? ராத்திரி ஆயிடுச்சு, எங்க பாட்டி எங்களை ஒரு முழுக்க தேடுவாங்க. இருட்டடிச்சுதான், உங்களை தேடுறதுக்கு என்ன செய்வாங்களோ. ஹலோ கமிஷனர் சார், நான் காயத்ரி தேவி பேசுறேன். எஸ் மேடம். பசங்க இன்னும் திரும்பி வரல கமிஷனர் சார். நம்ம ஆளுங்களை அனுப்பி முடிஞ்ச வரைக்கும் நானும் தேடிட்டு தான் இருக்கேன். கிராமம் முழுக்க தேடி பார்த்தாச்சு. அவங்க வேற எங்கயாவது போயிருப்பாங்களா? கமிஷனர் சார், குழந்தைங்க கிராமத்தை விட்டு போறதுக்கு வழியே இல்லையே. மேடம், இன்ஸ்பெக்டர் அங்க இருக்காரா? எஸ் சார், நீங்க அனுப்புற இன்ஸ்பெக்டர் எங்க பக்கத்துல தான் இருக்காரு. நீங்க முயற்சி செஞ்சாதான் முடியும்னு என் மனசுல படுது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பசங்களை காணோம்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து இன்னும் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறேன் மேடம். ஓகே சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நன்றி சார். கமிஷனர் இப்பவே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புறாரா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு? சீக்கிரம் எப்படியாவது குழந்தைகளை கண்டுபிடிச்சாகணும் இன்ஸ்பெக்டர். வந்துட்டான்டா பெரிய ரவுடி. ஏய், அவன் பேக் அவங்க கிட்ட கொடு. தபற நாட்டாம குடுங்களனா என்ன செய்வேன்? நான் பொக்கன போடுவியா? ஆமா, பொளந்துருவேன். வாடா ஏ செல்ல குட்டி, உனக்கு பேக் வேணும்ல? இந்த எடுத்துக்கோ 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 எடுத்துக்கோ, வா 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 எடுத்துக்கோ. அந்த பேக் கொடுங்க.
வாயா வாயில தான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் கையிலயாவது புடி புடி சீக்கிரம் எங்க அந்த குறிப்பாகிற ஓட்ட ஓ இது வேலைகவாதி ஸ்பீட் பிரேக்கர் வாயா பத்து வயசு இருக்க சொல்ல சிட்டுக்குருவிய புட்சம் இப்ப கவனி எப்படி புடிக்கிறேன்னு மேல இருந்து இழுக்கிறாங்கடா சொட்ட காத்து சேஷ்ட வராதுன்னு சொன்ன கேட்டீங்களாடா தப்பு அடிச்சதுல கழிச்சு நட்டு திட்டம் போட்டு திட்டாங்க பட்டனு கொட்டிட்டாங்க அத்தி வார்த்தை கப்புனு வெட்டிட்டாங்க எப்படி பேசுற தடங்கள் எல்லாம் வேணால பேச முடியும் போந்துச்சு ஏத்துக்கலாமா வந்துரு 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 தானா வந்துடு முதல்ல மேலைய கீழிய போல இப்ப முன்னாடி போயிடுங்கிற பேக் இல்லன்னா பேக் பொழுத்துற வந்துரு வாடா ராஜா வா 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 வந்துரு 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 இனி நவராது புச்சில்ல அமிகில்ல ஐயா அமிகிடுவாரு புடிச்சுக்கோ புடியாத என்ன புடி நான் எப்படி நானா ஓடுறேன் என்ன புடி என்ன புடி காலு போச்சு ஆ
இறங்குங்க குழந்தைங்களா. பிரதாப் கட்டோட அரச சின்னம். வரைபடத்தில் இருக்கிற சின்னத்தை வச்சு புதையில் இருக்கிற இடத்தை நோக்கி முன்னேற தடயமும் கிடைக்கும். இந்த குகையோட ஒரு பக்கம் மகாராஜா வீர் சிங் அரச சின்னத்தை பார்க்கலாம். அதை எடுத்துக்கிட்டு நீங்க அங்கிருந்து முன்னோக்கி போகலாம். அதை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் புதையில திறக்கிற சாவி. மர்மமான இரண்டு மந்திர வழிகளையும் நீங்க கடக்கணும். மந்திர வழிகளா? ஆமா, தந்திரமும் மாயாஜாலமும் இருக்கும். நீங்க எப்படியாவது அதை கடந்து போகணும். இந்த வரைபடத்துல பிரதாப் கட்டோட அரச சின்னம் இருக்கு. போக வேண்டிய வழி அது காட்டும். அப்ப நீங்க எங்க கூட வரலையா? நான் ஒரு ஆன்மான முதல்லயே சொன்னேன்ல, இந்த வேலையை தைரியமும் மனசும் உள்ளவங்க மட்டும் தான் செய்ய முடியும். என்னால முடியும்னா நான் ஏன் உங்களை கேட்க போறேன்? இப்ப நீங்க நாலு பேரும் புறப்படுறதுக்கு தயாராயிடுங்க. இந்த குகை மாயாஜால இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். நீங்க அந்த புதையல எடுத்ததுக்கு அப்புறம் நிச்சயமா நான் அங்க வருவேன். எப்படி நாங்க இதுக்குள்ள இருக்கிறது? Sorry guys, I can't go. பயத்துல இப்பவே வயிறு கலக்குது. பயத்தோட கண்ண நேருக்கு நேரா பாரு, அது ஒரே நொடியில காணாம போயிடும். வாங்க வாங்க துரையா, வாங்க வாங்க. சோ டெல் மீ சோடாய், கொஞ்சம் முடியுது. இதே டேய் உன்னதண்டா. பசங்க எல்லாரும் ஊஞ்சல தூங்குறாங்கன்னு சொன்னேன், அப்படித்தானே சொன்னேன்? எங்க இருக்கு அந்த ஊஞ்சல்? இருந்தது இல்ல சொல்றான். இருந்தது. இடியட்ஸ்.
of a born intelligent man. அந்த பசங்க உங்க எல்லாரையும் இங்குதானே புரட்டினாங்க? எஸ் துரையா, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, பசங்க பேய் ஆயிட்டாங்க. You fool! You believe in ghost? Hey! என்ன விட பயங்கரமா எந்த பேயும் இங்க கிடையாது. போயிட்டே இருக்க உங்களை. அந்த பசங்க நிச்சயமா இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கணும். I want my diary on my map! எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க? Where are the children? Yenga vanga. If you don't find those children, I will kill you. Alive. Go. Find them. There must be somewhere here. Look. Anga thadi. Search. Find them. Take them. Kuchi ke dar raha hai. எங்கடா அந்த குழந்தைங்க யாரையும் காணோம்? சார், பசங்க எங்க போனாங்கன்னே தெரியல, முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டோம். Thank you, grandfather. I found a way. Ipo puriyud treasure irukra kugai kaana vali kituva tharkun. தெரியல, ஆனா இத வழியா இருக்கணும். நம்ம இதுலதான் போயாகணும். முதல் நான் போறேன். இது வழியா வா. நான் மாட்டிக்கிட்டேனா? ஏற்கனவே மாட்டிக்கிட்டு மண்டை காஞ்சுதானே இருக்கும். விடு, முதல்ல நானே போறேன். கமோனி க்ளூ, கமோனி க்ளூ. நோ நோ, மாட்டிப்ப வேண்டா. ஏய், ஒண்ணு ஆகாதன் சொல்றல, தைரியமா வா. க்ளூ வந்துரு. க்ளூ க்ளூ கமான்.
இல்ல டேய் என்ன ஆச்சு யா பேக் மாட்டிக்கிது பாஸ் யா பேக் க்ளூ ஓகே இக்ளூ சீக்கிரம் வா கம் ஆன் கம் ஆன் வா க்ளூ இந்தா பேக் என்ன கணம் கணக்குற நிச்சயமா ஏதாவது பிரச்சனை வரும் ஆனா இதே இடத்துல இதுக்கு ஈக்குவல் வெயிட் ஏதாவது வெச்சா ஒருவேளை பட் ஹவ் டு நோ தட் எக்ஸாக்ட் வெயிட் இட்ஸ் எ மெட்டல் இட்ஸ் காப்பர் W is equal to m into g and weight is equal to mass into gravity and gravity is uniform all over earth Roma we are somewhere under the surface of the earth I think that doesn't matter much
ஹலோ ரோமா, இந்த சயின்ஸ் மேக்ஸ் எல்லாம் விடு. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன். கிராமத்துல எல்லா திங்ஸையும் கண்ணை மூடிட்டு தான் எடுக்கிறாங்க. அதோட வெயிட்டையும் கரெக்டா சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட வெயிட் 5-6 மாம்பழம் வெயிட் இருக்கும். வாட்? அட, நான் கரெக்டா தான் சொல்றேன். பட் 5-6 மாம்பழம் எவ்வளவு வெயிட் இருக்கும் சொல்ல? இக்லு, உன் பேக் தா. வை தா ஏ இப்போ இது கரெக்டா இருக்கும். இந்த பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகும். அத தூக்கு, இத டக்குன வச்சிரு. எந்த பிரச்சனையும் வந்துறது இல்ல. ஆர்மி, God is great. Put it. கண்ண நேருக்கு நேரா பாரு. அது ஒரே நொடியில காணாம போயிடும்.
பயத்தோட கண்ணை நேருக்கு நேரா பாரு, அது ஒரே நொடியில காணாம போயிடும். பயத்தோட கண்ணை நேருக்கு நேரா பாரு. Well done, kids. Well done. மோதல்ல இவங்களை கட்டி போடுங்க. வேலை முடிஞ்சதும் விட்டுடலாம். அதெல்லாம் பிரதாப் கண்டாக்கு சொந்தம். நோ நோ டியர் பாய், திஸ் இஸ் மைன். இது எனக்கு தான் சொந்தம், ஜஸ்ட் ஃபார் மீ.
நான் பாடுபட்டு எடுக்க முடியாது. நீங்க ஈஸியா எடுத்துட்டீங்க. இப்ப நான் இந்த உலகத்தோட மிக பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவேன். என்ன விட பெரிய கோஸ்டிங்க இருக்க சான்ஸ். தப்பிச்சு போறாங்க, போடிங்க அவங்களை. What's happening? குட்டி பசங்க கிட்ட இப்படி அடி வாங்குறது? Super child. பானு பிரதாப் சிங் கிராண்ட்ஃபாதர் கர்னல் கோம் ஷூட் பண்ணி கொண்டார். அதே பானு பிரதாப் சிங் தான் பிரதாப்கட்டோட விசுவாசமான சேனாதிபதி. இந்த பொக்கிஷங்கள் பிரதாப்கட்டோட மக்களுக்கு சொந்தம். இது உங்க தாத்தா வலைய எடுத்துட்டு போக முடியல, நீ எடுத்துருவியா? நிச்சயமாக எடுப்பேன். என் கிராண்ட்ஃபாதரோட ட்ரீம் இப்பவே நான் முடிச்சு காட்டுறேன். அப்ப நானும் என் கடமையை முடிக்க வேண்டியிருக்கும். Oh!
Thank you, Ghost Uncle. எதுக்கு தேங்க்ஸ்? எதிர்த்து போராட சக்தி கொடுத்தீங்கல்ல? சக்தி உங்ககிட்ட முதல்லயே இருந்தது. அத புரிஞ்சுக்கிற சக்தி தான் இல்ல. நல்லத காப்பாத்துறதுக்கு எப்ப போராடினாலும் சரி சக்தி தானாவே வெளியே வரும். நீங்களும் இப்ப முழு மனசோட வாக்கு கொடுக்கணும். நீங்க என்னைக்கும் இதே மாதிரி தீமையை எதிர்த்து போராடணும். எப்பவும் சத்தியத்துக்கும் நியாயத்துக்கும் துணை இருக்கணும். வாக்கு கொடுங்க. இருப்பீங்களா? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அங்கிள், நம்ம அலியோட காலை குணப்படுத்துறீங்களே. முடியும். நடந்து வா. அலி, கம் ஆன் அலி, கம் ஆன், கம் ஆன், அலி, கம் ஆன், வெரி குட் அலி, கம் ஆன் அலி, யூ கேன் டு இட். நன்றி கோஸ்ட் அங்கிள். அலி, நீ அழக்கூடாது. நான் இதை மறக்கவே மாட்டேன். குழந்தைங்களா, யாரும் அழக்கூடாது. போதும், இப்ப நான் போயாகணும். கிளம்புறேன். பிரிவு நினைச்சு வருத்தப்படாதீங்க. மறுபடியும் சந்திக்கணும்னா பிரிஞ்சுதான் ஆகணும். நாட்களானாலும் வருஷமானாலும் உண்மையான அன்பு இருந்தா மறுபடியும் நிச்சயமா சந்திப்போம். புத்திசாலி பசங்க தான் எங்களுக்கு ரொம்ப உதவி இருக்காங்க. Thank you sir. உங்களால தான் அரசாங்கத்துக்கு இது கிடைச்சிருக்கு. இதோட வேல்யூல 10% அரசாங்க சார்பா இனாமா கிடைக்கும். அப்படியே அரசாங்கத்துக்கிட்ட நானே சிபாரிசு பண்ணி உங்களுக்கு பிரேவரி அவார்டு கிடைக்கவும் ஏற்பாடு பண்றேன். திவ்யா, கேட்டியா? சாதிக்கிறதுக்கு பர்சன்டேஜ் தேவையே இல்ல. அவசியமும் இல்ல. ஒரு குழந்தை பெரிய ஆளாயிடும் அர்த்தம் இல்ல. அதே மாதிரி சில குழந்தைங்க கம்மியான மார்க்ஸ் தான் எடுப்பாங்க. அவங்க சாதிக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்ல. அப்படிதான் என் பையன் ராகவ். எவ்வளவு பெரியவங்க முயற்சி பண்ணியும் தோத்து போறத என் பையன் சாதிச்சுட்டான். சார், என்ன நீங்க முதல்ல அங்க பாத்துட்டு அப்புறம் கத்த சொன்னீங்க, அதான் கத்தல.
என்னடா சொல்ற ஒழுங்கா நின்றா நிஜமாக கிடைச்சா சார் பாத்தீங்களா குஸ்டங்கள் பாத்தீங்களா